நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முடங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாரில் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாரில் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தா. தன் கரையில்லா கருணைய நம்மை மீட்டா. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரன் பெயரால இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பள்ளியானது என்னுடைய பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். 12வது பிறந்த நாளில் ஏ ஜெசிகா இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பெற்றோரோடு சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலியிலே தொடர்ந்து இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் இறைவனோடு சேர்ந்திருக்கிற மரிய அருள் புனிதன் வின்சென்ட் பால் ராஜ் 7வது நினைவேந்திரல பங்க்ராஸ் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்று நாம் நள்ளிரவில் இயேசு ஆண்டவரது பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டிய இந்த ஒரு சூழலில் ஒமக்ரான் மற்றும் பல்வேறு விதமான இதுபோல் அதீதமான பனிப்பொழிவு இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கொண்டாட்டம் கொடுக்கிற மகிழ்ச்சி, சமாதானம், பேரொருள் நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைக்க நாம் இதற்காக யாரெல்லாம் முயற்சியும் தங்களது பங்களிப்பையும் அளித்து மற்றவர்களை மகிழ வைக்கிறார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இன்றைக்கு ஈசாய் மரத்தில் தச்சன் என்று அழைக்கப்பட்ட யோசேப்பு மீட்பின் திட்டத்தில் ஒரு மாபெரும் அங்கமாக நிற்கிறார். ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது யோசேப்பு இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள இவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தை ஒரு பக்கம் தள்ளி ஒரு இறை திணிப்பு என்பது இவர் மீது கொடுக்கப்படுகிறது. அவரவருடைய விருப்பங்களை செய்வது என்பது அது எல்லோருக்கும் பிரியமானது. ஆனால் அடுத்தருடைய விருப்பங்களை என்னுடைய விருப்பத்தை நான் மறைத்து கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பது இது கண்டிப்பாக ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அதை நாம் வளர்ப்பு தந்தையாக இப்போ சூசியப்படத்தில் பார்க்கிறோம். இறை திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக கையளித்து மரியாவை ஏற்றுக்கொண்டு மரியா இயேசு ஆண்டவர் பிறந்த நிலையில் பச்சிளம் குழந்தையை வளர்ப்பு நிலையில் வளர்த்து இவர் தச்சன் மகன் அல்லவோ என்று சொல்லுகிற அளவிற்கு இயேசுவை குடும்ப பாரம்பரியத்திலும் கடவுளுக்கு உகந்தவராகவும் வளர்த்து அவரை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்வில் இறை திட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒத்துழைக்காமல் இருந்ததற்காகவும் உழைப்பை சாபமாக நினைத்து கொண்டு நம்மை இப்படி ஆண்டவர் படைத்து விட்டாரே என்று சொல்லி
கம்பேரேட்டிவ் மென்டாலிட்டி என்று சொல்லுகிற ஒப்புமையில் நம்மை இகழ்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட நிலைகளை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்பு இறைவா, திருமகனின் மன்னக தந்தை யோசேப்பிற்காகவும் எங்கள் குடும்பம் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் பேணி பாதுகாக்கும் எங்கள் தந்தையர்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் ஒவ்வொரு மீதும் இரக்கம் வைத்து நம்மில் இருக்கிற பாவங்கள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். நம்ம நாளின் இறுதி நாளாகிய இன்று நாம் இந்த இறைவாக்கினர் பாடலை பாடி வரவிருக்கின்ற நம் ஆண்டவர் மீட்பரை நாம் வரவேற்று ஆராதிப்போம். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. லோரும் நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சியோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பெயரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கரசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். நம் மீட்பர் வருவார், மாறாதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தில் நின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பேன், அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். நம் மீட்பர் வருவார், வாரும் மாறாதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமத்தில் முடிசூடிய சுரியனின் அரசர், ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி செலுத்துவார். நம் மீட்பர் வருவார், வாரும் மாறாதிப்போமே. ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக, அவர் தாமதம் செய்தாலும் எதிர்வாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். நம் மீட்பர் வருவார், மாறாதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார், அந்நாளில் நீதியும் சமாதானம் சுழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லாரும் அவரை வணங்குவர், மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நம் மீட்பர் வருவார், வாரும் மாறாதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லபதேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார், அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். நம் மீட்பர் வருவார், வாரும் மாறாதிப்போமே. உன்னத கடவுள் நகரமான பெத்லகமே, உன்னிடமிருந்தே இஸ்ரவேலின் அதிபர் எழுந்திருவார். ஒரு உலக நித்திய நாட்கள் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகமெல்லாம் போற்றி புகழும். அவர் ஒருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். நம் மீட்பர் வருவார், வாரும் மாறாதிப்போமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் ஆண்டவரும் அரசருமானவர் அண்மையில் உள்ளார், வாருங்கள் நாம் அவரை தொழுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை இயேசுவை காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் ஒரு இரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோரும் அது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரன் ஒன்றைப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை ஒன்றாடுகின்றோ. தந்தை அவர்கள் பாவசங்கீர்த்தனம் அளிப்பதற்காக பின்னால் இருக்கிறார். ஆகவே பாவசங்கீர்த்தன அருட்சாரணத்தை பெற விரும்புகிறவர்கள் சென்று பாவசங்கீர்த்தனம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1-5 மற்றும் 8-12 மற்றும் 16 முடிய. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிவிற்க வந்தருளும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்காருடைய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 67 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரையா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறை வாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின் வாயினால் தொடக்கம் முதல் அவர் முடிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒரு நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தந்தையாகி ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுபட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழி வகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுள் நிறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் தம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. கிறிஸ்து நமக்கு வழங்குகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பெரிய குளம், தெள்ளந்தெளிவாக தண்ணீர் இருக்கிறது. புதிதாக சீடனாக மாற வந்த, பயிற்சிக்கு வந்த அந்த சீடனோடு ஞானி ஒருவர் மாலை நேரத்தில் அந்த குளம் பக்கம் வருகிறார். சரி, அவனை சோதிப்பதற்காக கேட்கிறாய், இந்த குளத்தில் நீ என்ன பார்க்கிறாய் என்று சொல்லி, அவனோ, இதோ மேலே இருக்கிற அந்த காற்றில் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறத நான் அந்த தண்ணீரின் அசைவை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு சூரிய அஸ்தமனம் மறைகிற அந்த தருணத்தில் மீண்டும் கேட்கிறார், என்ன பார்க்கிறாய்? அவன் சொல்லுகிறான், சூரிய அஸ்தமனத்தை, அந்த சூரியனுடைய மறைகிற வெளிச்சத்தை நான் தண்ணீரிலே பிரதிபலிப்பை பார்க்கிறேன். அவன் சந்தோஷப்படுகிறான், கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஞானியோ எந்த ஒரு சமிஞ்சையும் காட்டாமல் அவனை இன்னும் உற்று பார்க்கிறார். இவனுக்கு பயம் வந்து விடுகிறது, இன்னும் என்ன எதிர்பார்க்கிறார், கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டனே. அப்பொழுது ஞானி அவனை அமர வைத்து சொன்னாராம், நீ மேலோட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறாய், இந்த தண்ணீருக்குள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்திருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும், குளத்தில் இருக்கிற மீன்கள், குளத்திற்குள் இருக்கிற அந்த சின்ன சின்ன தாவரங்கள். அப்பொழுதுதான் புதிதாக வந்த சீடனுக்கு தான் ஞானியிடமிருந்து என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டதாம். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு அதை போலத்தான் நாம் இரண்டு கதாபாத்திரங்களை அல்லது மூன்று கதாபாத்திரங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பிற்கு முன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தார்கள், கடவுள் அவரிடமிருந்து என்ன எதிர்பார்த்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களே வாழ்வில் எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். முதலாவது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட
சாமுவேல் புத்தகம் இரண்டாவது புத்தகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் வாசித்தளிக்கப்பட்டது. அதில் சொல்லப்படுகிறது, தாவீது கடவுள் தன் மீது செலுத்தின பேரன்பிற்காகவும் எல்லா எதிரிகளையும் அடக்கி அவருக்கு கொடுத்த ஒரே சாம்ராட் என்று சொல்லுகிற அளவிற்கு பெரும் அரசனாகவும் திகழ்ந்த தாவீதுக்கு மனமெல்லாம் கடவுளாக இருக்கிறார். நான் இப்படி பட்டோடபமாக ஆடம்பரமாக கேதுரு மரத்தில் செய்யப்பட்ட அரண்மனையில் இருக்கிற பொழுது கடவுள் தங்கியிருக்கிற உடன்படிக்கை கூடாரமானது இப்படி குடிசையில் இருக்கிறது. ஆகவே நான் ஒரு ஆண்டவருக்கான ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிற என்னுடைய விருப்பத்தை இறைவாக்கினர் நாத்தான் இடத்துல சொல்லுகிறார். ஆனால் அவரோ அடுத்து சொல்லுவது என்ன, முதலில் நீங்கள் கட்டலாம், ஏனென்றால் நீங்கள் அரசர், உடைய ஆசை கண்டிப்பாக ஆண்டவருக்கு உகந்தது என்று சொல்லி மனித நிலையிலே சொன்னாலும், அடுத்த நிலையிலே பார்க்கிற பொழுது கடவுளோ வேறு விதமான ஒரு விருப்பத்தை சொல்லுகிறார். இதுவரை எனக்கு பணிந்திருந்தாய், அதெல்லாம் உனக்கு சரிதான், நான் உன்னை மெச்சிக்கொள்ளுகிறேன், ஆனால் எனக்கான கூடாரத்தை எனக்கான ஆலயத்தை நீ கட்டப்போவது கிடையாது, உன்னுடைய வழி வழி வருகிற உன்னுடைய மகன் அதை செய்வான் என்று சொல்லுகிற வேளையில் அன்புக்குரியவர்களே, நாம் எதை செய்கிறோமோ அல்லது எதை விரும்புகிறோமோ அது கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டால் ஒழிய அது நடப்பது கிடையாது. மனிதர்கள் நாம் ஆசைப்படுகிறோம், மேலோட்டமாக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று, ஆனால் கடவுளது ஆசிர் இல்லாமல் செய்ய முடியாது என்பதை இந்த கதாபாத்திரம் சொல்லுகிற பொழுது, அன்னை மரியாள் ஆண்டவருடைய இல்லிடமாக தெரிந்து கொள்ளப்பட்டாலே எத்தனை எத்தனையோ பெண்கள் அதே வயது அல்லது அதற்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் அரண்மனையில் இருக்கிற அரசலங்குவார்கள் தங்களிடத்தில் மெசியா பிறப்பார்னு சொல்லி எத்தனை பேர் கனவு கண்டிருப்பார்களே, எத்தனை பேர் யோசித்திருப்பார்களே, எத்தனை பேர் இது எனக்கு நடக்கப் போகிறது, நான் இவ்வளவு பக்திமான், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் சொல்லி எல்லாம் யோசித்திருப்பார்களே. ஆனால் கடவுளோ அந்த ஆசிரை கன்னிமரியாளுக்கு மட்டுமே கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுகிறோம், மரியாள் என்கிற இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக கடவுள் தான் விரும்பியவர்களை அவர் தேர்ந்து கொள்ளுகிறார், தான் முன்குறித்ததை அவர் அவர்களுக்குள் செயலாற்றுகிறார், அவர்கள் ஒத்துழைக்கிற போது அவர்களை மேம்படுத்துகிறான்னு சொல்லி ரோமியருக்கு எழுதப்பட்ட 6 அதிகாரத்தில் நாம் பவுலுடையாருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோமே. அப்படி ஒரு தனி கிருபையும் தனிமையான அல்லது தனியான ஒரு ஆசிரும் ஒரு நங்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்னு சொன்னால் கண்டிப்பாக மரியன்னை வானத்துதர் கப்ரியல் சொன்னது போல அருள்மிகு பெற்றவரும் ஆண்டவரது ஆசி பெற்றவருமாக இருக்கிறார். மூன்றாவது கதாபாத்திரம் இன்றைக்கு நற்செய்தியில் நமக்கு வாசித்தளிக்கப்பட்ட செக்கரியாவனுடைய பாடல். செக்கரியா மிகவும் நொந்து போன ஒரு மனிதன். ஒரு பக்கம் ஆண்டவருடைய பீடத்தில் அவர் ஒரு குருவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்தில் ஒரு நிறைவில்லாமல் குடும்ப வாழ்வில் பிள்ளை கிடையாது, முதிர்ந்த வயதில் இந்த என்னுடைய மனைவி, இப்படி கடவுள் தன்னுடைய குடும்பம் என்று சொல்லி இருந்த அவருக்கு பட்ட மரம் துளிர்க்குமா என்று சொன்னால் துளிர்க்கும் என்று சொல்லுகிற விதத்தில் கடவுள் ஆசிரியர் எழுகிறார். ஆகவே ஆண்டவரை நினைத்து அவர் மகிழ்ந்து பாடுகிறார். ஒரு குரு என்கிற விதத்தில் கடவுள் எப்படி தன்னுடைய மூதாதையர்களுக்கு செய்தார், தனக்கு செய்திருக்கிறார், அடுத்து தனக்கு பிறந்திருக்கிற குழந்தை வரப்போகிற மெசியாவுக்கு எப்படியெல்லாம் சேவகம் செய்யப்போகிறார் என்று சொல்லி இவரே தீர்க்கதரிசியைப் போல அவரிடம் சொல்லுகிறதை நாம் இன்றைக்கு இந்த பாடல்களை பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மேலோட்டமாக நாம் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அதை கடத்தி போகிறோம், ஆனால் ஆழமாக பார்க்கிற பொழுது ஆண்டவர் உடைய செயல்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றன. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய செயல்கள் என்னுடைய கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு உகந்ததாக செய்வோம். அவரது பணிகளை நாம் செய்கிற பொழுது தாவீதரசனை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல, அன்னை மரியாவை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தது போல, செக்கரையா எலிசபெத்மால் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் கரங்களில் என்னை தருகின்றே, காணிக்கை தர நான் வருகின்றே,
என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தா. என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தா. என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு பியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மக்களுக்கு பெற்ற இந்த பரிச காணிக்கைகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளையும் கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதும் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவாம், ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் கண் செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என்று யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக் கருளினார். ஆகவே வானத்தூர் அனைவரோடு சேர்ந்து மாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலில் முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையான அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்பைக்குரிய உங்கள் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண நின்றும் கூடியும் பிரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். இன்று பிறந்த நாளில் ஜெசிகா இவர்கள் நமக்கு ரெண்டு சொல்லுகிற பொழுது இவரையும் பெற்றோர்களையும்
நாங்களும் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் மேலோட்டமாக நன்றி சொல்லவில்லை ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வருகின்ற நாட்களும் காக்கிற கிருபைக்காக, காக்கப்போகிற கிருபைக்காக இந்த நேரத்திலே ஆள் மனதிலிருந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவோட எல்லிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையிடம் நாடுகின்றோம் ஆண்டவரே. உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவை நினைவு கொண்டிருந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலைங்க பங்கு மக்கள் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தோடு முதல் நோக்கம் தீர்களும் சகோதரர் சகோதரிகளையும் திருப்படையில் நாங்கள் நினைவுகின்ற மரிய அருள் புனிதன் வின்சென்ட் பால்ராஜ் பங்க்ராஸ் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகோளி நிலையற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலரான புனித பவுலுடைய, உலகம் குறைந்தவராக இருந்தோர் ஆகிய புனித நிலைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரன்று எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும். திருத்தூதர்களுக்கு முடிந்தேறேன். எங்கள் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவையின் நம்பிக்கைக்கு நோக்கி திருவுருவத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நவநாளின் உமது பிறப்பிற்கான நவநாளின் இறுதி நாளாக இன்று ஆண்டவரே மரியன்னை போல, சக்கரியாவை போல, தாவீது அரசனைப் போல நாங்கள் உமக்கே சேவகம் புரியவும் உம்மிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு என்றும் நன்றியுடையவர்களாக உம்மை புகழ்ந்தேத்துகிற பிள்ளைகளாக இருந்தோம். உம்முடைய திருவுளத்திற்கு ஒத்துழைக்கின்ற நிலையில் நீர் கொடுக்கிற ஆசிரை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் செய்யும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. திருப்படுத்தினும் ஆண்டவர் இயேசு நமக்கு அருளில் இருக்கிற அமைதி அவர்களுக்கோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீது அரசன், கேதுரு மரங்களில் நான் வாழுகிறேன், ஆண்டவருக்கான ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துகிறேன், விருப்பம் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரோ இவர் பிறக்கிற இல்லிடமாக தேவ கூடாரமாக மரியனையை தேர்ந்து கொண்டார் என்று நம்மவரையும் தேர்ந்து கொண்டு நம்மில் அவர் குடியேற ஆசைப்பட்டு நற்கருணை விருந்து படைத்திருக்கிறார். விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும் எனது ஆன்மா நலமடையும்.
உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பே. உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்திருளும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்திருளும், உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்து உம்மிடம் வர கட்டளையிட்டிருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமேன். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்திருளும். உம்மிலே என் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வியப்புக்குரிய கொடையினால் புத்துயிர் பெற்றிருக்கிற எங்களுக்கு வரமருளும். அதனாலும் திருமகனின் பிறப்பை வணக்குதன் கொண்டாட முன்வருவதைப் போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவருடைய ஆக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. திருவருகை காலத்தின் இந்த நவநாள் இதோடு இந்த காலம் முடிந்து அடுத்து திருப்பிறப்பு காலத்தை தொடங்கவிருக்கிறோம். இதற்காக சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன், தம் ஒரே மகன் வருகையினால் நம்பிக்கை கொண்டவர் மறுவருகை எதிர்பார்த்திருக்கிற உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசிகளால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் எதிர்நோக்கின் மகிழ்ச்சியும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம்மீட்பர் மனிதராக நம்மிடம் வந்ததாக மகிழுகிற நீங்கள் அவர் மீண்டும் தம் ஆட்சியில் வருகிற பொழுது இளைவாழ்வின் குடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியாரன் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே,
உந்தனாசிருமருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பிரஸ் பண்ற உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.